சோமுட்டு யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் அருகில் இருக்கக்கூடிய தேக்கம்பட்டி என்ற ஊரில் இருக்கக்கூடிய வனபத்ர காளியம்மன் கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நீலமலை தொடரில் பார்த்திங்கன்னா, பாகாசுரன் என்ற ஒரு அரக்கன் பார்த்திங்கன்னா கோட்டையை அமைச்சு அவர் ஆட்சி புரிந்து வர்றாருங்க. அவன் கொடூரமான அரக்கன். அவன் பார்த்திங்கன்னா பெருந்தீனி தின்னக்கூடிய அரக்கன். அந்த அரக்கனுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து மக்கள் வந்து வண்டியில் கொண்டு போயிட்டு உணவு வழங்கணும், அப்போ தான் அவருக்கு பத்தும். அப்படி ஒரு பெருந்தினி தின்னக்கூடிய ஒரு கூடிய அரக்கன். அப்படி பொதுமக்கள் கொண்டு போய் அந்த உணவை கொடுக்கும்பொழுது அந்த உணவு பற்றவில்லை என்று சொன்னால் உணவும் கொடுக்க போகின்ற நபரையும் அந்த வண்டியும் சேர்த்து விழுங்கி விடுவானா, அவ்வளோ கொடூரமான அந்த அரக்கன் அங்கே ஆட்சி புரிந்து வந்திருக்கின்றான். இந்த கொடிய செயலை கேள்விப்பட்ட பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான பீமன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அரக்கனை அழிக்க வேண்டி இந்த காலத்தில் உள்ள வனபத்திரக்கலை அம்மனை வழிபட்டு விட்டு சென்று அந்த அரக்கனோட போரிட்டு போரில் வெற்றி பெறுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த அரக்கன் இறக்கும் தருவாயில் வனபத்திர காளியை வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க இந்த ஆலயத்தில் காவல் தெய்வமாகவே இருக்கிறாருங்க. இந்த ஆலயத்துடைய முன்பகுதியில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், அந்த இடத்த பீமனுக்கும் அந்த பாகாசுரனுக்கும் சிலை அமைத்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காட்சியும் இருக்குங்க. இந்த ஆலயத்திற்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியது தாங்க ஊட்டி மலைத்தொடர். அந்த மலைத்தொடரில் நீ ஏறும்போது பார்த்திங்கன்னா 52வது குண்டைவீசி வளைவில் பார்த்திங்கன்னா பாகாசுரன் கோட்டை என்ற ஒரு இடம் இருக்கும். அதுவும் இந்த ஆலயத்தினுடைய புராண கதைகளோடு ஒத்து வருதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் சுயம்பரூபமாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கருவறையில் அம்பாள் சுயம்பரூபமாக காட்சி கொடுப்பது என்பது மிக 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 சிறப்பு. அத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை ஒற்றியே பவானி ஆறு ஓடுதுங்க. இந்த ஆற்றுலேருந்து குளிச்சுட்டு அங்கேருந்து ஒரு கல்லை கொண்டு வந்து ஒரு துணியில் கட்டி இங்கே உள்ள மரத்தில் கட்டி வேண்டிக் கொண்டால் விரைவில் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதை பக்தர்கள் காலந்தொட்டு ஒரு சிறப்பாகவும் வழிபாடு செய்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் ஏவல் போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் விரைவில் அந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்பதும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பூ போடுதல் என்ற ஒரு விஷயம் இங்கே ஒரு சிறப்புங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, புதிதாக தொழில் தொங்குகிற நபர்கள் அவங்க திருமணத்தை நடத்துறதுக்கு இந்த பொண்ணு கூட ஓகே சம்மதம் பேசலாமா என்று நினைப்பாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே சாமியோடைய மொழி வந்து பூ போடுறாங்க. பூ போட்டு கேட்பது இங்கே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சிவப்பு வெள்ளை பூக்களை வந்து தனித்தனியாக பொட்டலமாக அமைச்சு அந்த பொட்டலத்தை வந்து அம்பாளுடைய காலையில் வச்சு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மனதில் எந்த பூவை நம்ம நினைக்கிறோமோ அந்த பூ வந்து விட்டால் அம்பாள் உத்தரவு தந்து விட்டால் என்பது இந்த கோயிலில் ஐதீகமாகவும் இதுவே அந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவும் விளங்குங்க. அத்தோடு மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கிடாவெட்டு என்பது மிக 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 பிரசித்தி பெற்றதுங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வெட்டுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில் அதிகமாக அதை வெட்டுறாங்க. அதாவது சுமார் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் தோராயமாக பார்த்திங்கன்னா 300லேருந்து ஒரு 400 கிடா வரைக்கும் வெட்டுவதாக வெட்டுறதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாத வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 15,000 கிடாவது இங்கே வெட்டுவாங்களாம். அப்படின் பார்த்துக்கலேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது பிரம்மாண்டமான ஒரு இடமா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பறந்து விரிந்து கிடைக்கிறது இந்த இடம். நான் அதை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன்னா இவ்வளோ பறந்து விரிந்து கிடைக்குது என்று. அதை பார்த்தா அங்கே 15,000 கிடா வெட்டுறாங்கன்னா வருஷத்துக்கு அப்போ எப்படி நடந்துக்க பாருங்கள் விசேஷம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்திலேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேக்கம்பட்டி என்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. அற்புதமான மலைத்தொடருக்கு அருகிலே இது அமைஞ்சிருக்கு. மேலும் இது போன்ற முக்கியமான கோயில்களையும் பல்வேறு சுற்றுலாத்தலங்களையும் அரிய தகவல்களையும் தொடர்ந்து பார்த்து ரசிக்க எங்கள் சோமு டூர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.